வணக்கம். அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. குறள் எண் 315. அறிவினால் ஆகுவதுண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். அறிவினால் அறிவு பெற்று, அறிவு உங்களுக்கு இருந்து ஆகுவதுண்டோ, என்ன பயன்? ஒருவர் அறிவு பெற்றதனால் அவருக்கு என்ன பயன் அப்படின்றாங்க. எதற்காக இந்த மாதிரி திருவள்ளுவர் உணர்றாங்க அப்படின்றத அடுத்த பகுதியை பார்த்து புரிஞ்சுக்கலாம். பிரிதின் நோய், அதாவது நோய் அப்படின்னா அந்த துன்பம். பிரிதின் நோய்னா பிறரது துன்பத்தை தன் நோய் போல், தனது துன்பம் போல் போற்றா கடைனா காவாத விடத்து அப்படின்னு இங்க போட்டிருக்கேன் நான். ஆனால் இது எப்படின்னா, போற்றா கடைனா பிரிதின் பிறரது துன்பத்தை தன் நோய் போல் நினைக்காதவர் இடத்து கல்வி இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதற்கு பொருள் விளங்கிக்கணும். சரி, இந்த குரல் மூலமாக நம்ம கிறிஸ்பா என்ன விளங்கிக்கலாம் அப்படின்னா, ஒருவர் அறிவு பெற்று அதனால் என்ன பயன், பயனில்லாமல் போகும். எப்பொழுது அவர் பிறரது துன்பத்தை தன் துன்பம் போல் நினைத்து மதித்து அதனை நினைக்காத நேரத்தில் அவர் எப்பேற்பட்ட அறிவு பெற்றிருந்தோம், அந்த அறிவினால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. குரல் விளக்கம். பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் எண்ணி அவரை காவாதவர் அறிவு பெற்று அதனால் என்ன பயன்? நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.